நான் சினிமா விட்டு என்றைக்கோ போயிருப்பேன் அப்படின்னு சிவகார்த்திகேயன் பேசின விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக ஷேர் ஆகிட்டு வருது. அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ சென்னையில் ரீசெண்டாக விருது வழங்கும் விழா ஒன்று நடந்துச்சு. அதில் திரைப்பிரபலங்கள் ஆகட்டும், அரசியல் ஆளுமைகள் ஆகட்டும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. இதில் மனம் கவர்ந்த நட்சத்திரம் விருது நடிகர் சிவகார்த்திகேயனுக்கு கொடுத்தாங்க. இந்த விழாவில் பேசிய சிவகார்த்திகேயன், நான் சினிமா விட்டு என்றைக்கோ போயிருப்பேன், நான் இருக்கிறதுக்கு காரணமே என்னோட மனைவி தான். அவர் சம்பாதித்த பணத்தில் வீடு வாங்கலாம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம், ஆனால் அவங்க அப்படி சொல்லலை. அவர் தான் வந்து சொன்னார் படம் தயாரிக்கலாம் அப்படின்னு என்னோட மனைவி சொன்னாங்க. கொட்டுக்காளி படத்தை தயாரிக்கிறதுக்கு இதுதான் காரணம். உண்மையிலே அந்த படத்தை தயாரித்தது எனக்கு ரொம்ப பெரிய திருப்தியை கொடுத்துருக்கு. இப்போ அமரன் படத்தில் நடிச்சிட்டு வரேன். அந்த படம் பவர்ஃபுல்லான படம். ஒரு வீரனோட உன்னதமான வாழ்க்கையை பதிவு செய்ய முயற்சி பண்ணியிருக்கோம். சினிமாவை நான் தான் அடுத்த இடத்துக்கு கொண்டு போகிறேன் அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அதுக்கு பல ஜாம்பவான்கள் இருக்காங்க. இந்த விருதை சிவகார்த்திகேயனுக்கு குஷ்பு தான் கொடுத்தாங்க. சிவகார்த்திகேயன் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னா அவரோட உழைப்பு தான் காரணம்னு குஷ்பு சொல்லியிருந்தாங்க. நானும் உங்களோட ஃபேன் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் கொட்டுக்காளி அப்படிங்கிற படத்தோட ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் பேசியிருந்தார். அதில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, பல பேர் எனக்கு வாழ்க்கை கொடுத்ததா சொல்லி பழகிட்டாங்க, நான் அந்த மாதிரி இல்லை, நான் அந்த மாதிரி சொல்லவும் மாட்டேன்னு சொல்லியிருந்தார். இதை கேட்ட நிறைய ரசிகர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, தனுஷ் வந்து இவருக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு, அதை மறந்துட்டு நன்றி இல்லாமல் சிவகார்த்திகேயன் இப்படி பேசுகிறாரே அப்படின்னு ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு வந்தாங்க. முக்கியமாக தனுஷ் தனக்கு வாய்ப்பு அளித்ததா அவர் கூறும் வீடியோக்களை கூட சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்பவே வைரலாக ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.